Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Homely Mom channel. Ellaru eppadi irukkeenga friends? Innikku nama video la nu pathina lehenga haul review da paaka porom. Na vaangirka inda 5 type of lehenga vandu pathina Anmazing factory la nu order panni vaangirna. First time ungalku lehenga vandu review panni kaamikiren. So endha alavukku quality irukku. Inda thuniyoda material eppadi idra design eppadi kuduthirukanga. Color combination eppadi ellame ungalku na vandu clear ah kaamikiren. And adu mattum illama avangaloda website link ah description la kuduthirken. Neenga adhula click panni pathina adhula nariya ethnic கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, லைக் சாரி, அப்புறம் வந்து குர்த்தி, சுடிதார், இந்த மாதிரி லெஹெங்காஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வேறையா, ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் அதை பிக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், ஆன்லைனில் வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி அன்மேசிங் ஃபேக்ட்ரி வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க, டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு சூப்பரான மல்டி கலர் லெஹெங்கா இது. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல நிறைய கீழே நல்ல ஃபுல் பெரிய பார்டர் மாதிரி வச்சு மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து குட்டி குட்டியாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மல்டி கலர் மாதிரி தான் இருக்குது. மாம்பழ கலர், பிங்க், அப்புறம் க்ரீம் கலர் பேஸ் பண்ண மாதிரி ஷால் இருக்குது. துணிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக, இந்த நெட் ஷால் அப்படின்றது நல்ல கொஞ்சம் மொட மொடன்னு இருக்குமோ அப்படின்னா டவுட்லாம் வேணவே வேணாம். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சைஸுக்கு அளவு எடுத்து தைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பாட்டம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மாம்பழம், எல்லோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு கலரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து வேணும்னா நம்ம கையிலையோ இல்லைனா வந்து ஏதாவது கழுத்தில் வேணா கூட நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டார்க் ரெட் கலர், நல்ல செரி ரெட் கலரில் லெஹெங்கா இது. இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கோல்டன் வித் ரெட், இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. முதல்ல ஷால் பார்த்துடலாம். ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெட் டைப் ஷால் தான் இது. நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஃபுல்லாக சுற்றி நமக்கு அந்த நாலு பக்கமும் சுற்றி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி, அதாவது ஒரு மணி மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நடுவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டனில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலே டாப் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களே நமக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பேக்கு. ஸோ நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு வந்து மாடல் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம அழகாக தச்சுக்க வேண்டியது தான். கையில் இந்த மாதிரி வேணும்னா நம்ம நீட்டாக போடுறீங்க, இல்லைனா 3x4 ஹேண்டு போடுறீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஃபுல் நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பாட்டம் ஸ்கர்ட் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்டர் தான். அதாவது கீழே நிறைய ஹெவி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது. மேலே குட்டி குட்டியாக வந்து மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் லைனிங்லாம் நிறையவே நமக்கு இருக்குது, அதாவது ஒரு மூணு லேயர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஷாலில் வந்து இந்த மாதிரி மணி ஒர்க் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஷாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இதோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நெட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளாட்டாக பஃப்னு இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த உள்ளே இருக்கிற லைனிங் வந்து இந்த எல்லா ட்ரெஸ்லேயுமே இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த ப்ளூ வித் க்ரீம் கலர், அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் ஷாலு, ஆனால் வந்து மேலே பாட்டம் அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீம் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இதுவுமே. நான் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணேன் எந்த கலர் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ முதல்ல ஷால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அதே டிசைனில், ஆனால் இது வந்து ப்ளூ கலரில் ஷால் இருக்குது. அண்ட் இதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டில் பார்த்த மாதிரி, இதுலேயும் வந்து மேலே வந்து ஃபுல்லாக நல்லா சம்கி ஒர்க் மாதிரிலாம் பண்ணி நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து பாட்டம் பீஸு. ஸோ சைடில் நமக்கு கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கை பார்ட்டு. நமக்கு வந்து நல்லா 3x4 வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்தது பாட்டம் பார்ட்டு பார்க்கலாம். கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் இல்லையா, ஸோ இது வந்து அந்த ரெட் கலரில் பார்த்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்து மாங்காய் டிசைன் போட்ட மாதிரி மேலே ஃபுல்லாக இருக்குது. கீழே நல்லா ஹெவி பார்டரில் கோல்டன் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ப்ளூ கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்க்கவே டீசென்ட் லுக்காக சிம்பிளாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதுலேயுமே உள்ள லைனிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியலில் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளதான் வந்து நெட் டைப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு காட்டனில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள லைனிங் வந்து மூணு லேயர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் கலர் பிளாக்கு. பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு இது ஒன்றே ஓகே, ஏன்னா எல்லாம் ஒரே கலரே இருக்கிற மாதிரி இருக்க போதுன்றதுனால நான் ஒன்றே எடுத்துட்டேன். ஸோ இதோட ஷால் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்டரில் வந்து நல்ல ஒரு பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில்லாம் எந்த டிசைன் இருக்கா, பிளெயினாக தான் இருக்கும். பட்டு மேலே டாப் அப்புறம் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கும். இது வந்து மேலே டாப்பில் இருக்கிற பீஸ், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நிறைய வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கைக்கும் வந்து நம்ம ஏதாவது டிசைன் வச்சு தைக்கணும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய மிரர் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு 3x4 வச்சு தைக்கிறீங்கன்னா கூட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதோட ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான மெட்டீரியலுங்க. நிஜமாக அந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இதோட துணி வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. கீழே நல்ல ஹெவியாக நிறைய குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே அந்த பார்டரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா கொஞ்சம் லைட் ஒரு மிரர் ஒர்க் மாதிரி நல்லா சாஃப்டாக துணி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே இடுப்புக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இந்த பிளாக் கலர் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எந்த கலர்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர், இது வந்து ஒரு மாதிரி ஒயின் கிரேப் கலர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக பிங்க் கலர் சேர்ந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் இது. முதல்ல ஷால் பார்த்துடலாம். ஷாலே நல்லா கிராண்ட் லுக்கில் இருந்ததுங்க. இது வந்து நல்ல ஒரு நிறைய கொஞ்சம் சம்கி ஒர்க் மாதிரி பண்ணி இந்த பார்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாலு பக்கமும் வந்து பார்டர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஷால் போட்டால் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். அடுத்து இதோட வந்து டாப் போர்ஷன் பார்க்கலாம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேக்குக்கு, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸு. ஃப்ரண்ட்லேயே நல்ல நிறைய ஒரு கிராண்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் பேக் பீஸும். பேக் பீஸில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு நெக் வந்து யூ நெக் வச்ச மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்கு இது. இது வந்து கீழே நல்லா பார்டரும் சரி, மேலே இடுப்புக்கிட்டேயும் சரி, நல்லா கொஞ்சம் திட்டமாக கொடுத்துட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதுவே நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா. ஸோ பார்த்தாலே நல்லா இருக்குல்ல. இதோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறதே ஒரு 5 மட்டும்தான். பட் இது நீங்கள் அந்த இதில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பாட்டம் போர்ஷன்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு உள்ள மெட்டீரியல் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம போட்டாலே நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் கிடைக்கும். நல்லா சாஃப்டான துணி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மேலே இருக்கிற லைனிங். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால கீழே நெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து காட்டனில் துணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூணு லேயர் இருக்கிற மாதிரி தான் இந்த லெஹெங்காவோட ஸ்கர்ட் பார்ட் வந்து இருக்குது. இதோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 5 உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். மறந்துடாமல் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம பார்த்த ஹால் வீடியோவில் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் நான் காமிச்சிருக்க இந்த 5 லெஹெங்காவுமே கண்டிப்பாக ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் லெஹெங்கா மட்டும் இல்லாமல் அவங்க வெப்சைட்டில் சாரீஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் சாரீ வந்து வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் அந்த எத்னிக் வியர் லுக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் கூட போய் பிக் பண்ணலாம். நம்மளோட ரேஞ்சுக்கு அந்த துணி நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வாங்கின இந்த 5 கலெக்ஷன்ஸையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வீடியோவில் காமிக்கிறதுக்கும் ஃபோட்டோவில் காமிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கலர்லலாம் நல்ல டார்க்காக நல்ல அழகான கலர் தான் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குறேன். அண்ட் மறந்துடாமல் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சாட்டர்டே விலாகில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.